தாடி எனக்கு நூல் விட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அவரை நீங்கள் மச்சாங்கிறீங்க, உங்களை அவர் மச்சாங்கிறாரு. அவர்தான் தங்கச்சி, நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களோட தங்கச்சி மறுகிறனா அவங்களுக்கு கொடுங்க. எனக்கு நடுவர் நூல் விடுறதுக்கு நீங்கள் யார்? எந்த நலத்தை விசாரிக்க நீங்கள் யார்? இந்த லவ்வு கிவுன்ட்டு வந்தீங்களோ, அப்புறம் நல்ல கேள்வி தான் கேட்பேன். நாடி நரம்பெல்லாம் அங்கே தான் ஆடி போயிட்டு கிடக்கே. காதல் ஒரு கேடா உங்களுக்கு? இந்த வயசில் உங்களுக்கு லவ்வு தேவையா? எத்தனையோ பெண்கள் வாழா வெட்டியாக இருக்காங்க, பிள்ளைகளை வச்சுக்கிட்டு புருஷன் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிக்கிட்டு அவங்களோட லவ்வை டூயிட் பாடிக்கிட்டு இந்த ஊரில் உள்ள பொம்பளைகளுக்கெல்லாம் காசை கொடுத்து அழிக்கிற மாதிரிக்கு அழிச்சிக்கிட்டு இருக்காமல் அப்படி ஒரு குடும்பத்தை எடுத்து காப்பாற்றியா? அப்போ உனக்கும் புத்தி வரும், அந்த குடும்பமும் உறுப்பணும். இந்த மாதிரி தேவையில்லாத பில்டப் எனக்கு கொடுக்காத, எந்த வழியில் வராத. இதுக்கு பிறகு நான் தாடி நான் கெட்ட மனசியாக தான், கெட்ட வார்த்தையில் தான் பேசுவேன். நான் வெளிநாட்டுக்கு வந்திருக்கேன், புருஷன் எடுக்கேன், அவங்களுக்கு எல்லாத்தையும் மாமேன் சொல்லையா? போங்கடா வேலைகளை பார்த்துக்கிட்டே. இன்னாவா என்னவா ஏக்கா அத்தைப்பா அப்படியேப்பா உணவு தானோ அது ஏக்கா இறப்பாவும் பேத்த வினிசு வத்துறத்தை வேலினோம் ஏக்க வேலவே நினைத்து பலாண்ட வந்து மான் முஸ்லீம் நெவைப்பா தேருங்கணிடலாம் அப்பயோ பண்ணான்ட்டதை எக்கு இன்னைக்குங்க தின்ன. இந்த கமெண்டில் போட்டிருக்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியுதா? முஸ்லீம் மக்களுக்கு நாடு இல்லையாம், அப்போ இருக்க வீடு வாசலாம் விற்று விட்டு அவங்களுக்கு கொடுக்கணுமா? இப்போ சுடுகாட்டில் இடம் பிடிச்சிருக்காங்க பேர பிள்ளைகளுக்கு, அந்த மாதிரி முஸ்லீம் மக்களோட காணி நிலத்துக்களையும் பிடிக்க ஐடியா பண்ணுறாங்க. இந்த மாதிரி தெருப்பொறுக்கிகளை ஓட விட்டு அடிக்கணும். உங்கள்கிட்ட பிரச்சனையாக தாண்டோன்னா மகத்தேக்க வரேன் பழையம்பா. ஏன்ட்ட மச்சான், நான் உண்மைகிட்ட சொல்லிட்டு ரம்யா தான் லவ் பண்ணுறேன்னு. அம்மாட்ட சரி, அதுக்கு போகிறோம். அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து கல்யாணம் முடிக்கவா இல்லாடி கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வரவான்னு உண்மையிட கேட்டேன். பெரிய ஆள்தான்டா, அதுக்கு உங்களோட உண்மை என்ன சொன்னாங்க? பிஞ்ச செருப்பால் அடிக்கவா இல்லாடி செருப்பு பியக்காரன் அடிக்கவான்னு உண்மை கேட்டாங்க. ఇంకో ఒక్క మిగతూ ఇన్న ఒయా కొచ్చిన కథాకర నేనట హదన్న బే ఒక నికం బొరు ప్రశ్న అక్కయ్య బొరు ప్రశ్న ఆధవిక సమాజం దంగ ఏక దివుడు వెన్నోనే ఏకని దెం గోత్రిక సమాజవల ఏ కాలే మినిసుంగే తిబ్బే హెదియావన్ ఇలంగడ చారిత్ర ఆచార ధర్మ ఏ దెం దై సమాజితుల కోరవత్ నేనే సీరియస్ యు ఆర్ రట హదన్న అన్నోన్న లోక రట సమాజ లంకావ కెలిమ్మ ప్రాతింగ సమాజ్య దక్వ దివ్యన్ ఎత్తని ఇందం అపి హదం எத்தனை රට තරුණ කරන්න ඕන මේ මහලු වෙච්ච මේ නාකි වෙච්ච මේ හම්බඩ ගහිච්ච මේ රට තරුණ කරන්න ඕන තරුණ කරන්න ඕන තැන තරුණෙක් විදිහට මම ඉන්නවා මේ රට තරුණ වෙන්න ඕන එච්චරයි ප්‍රධානම ඉන්න දෙන්නේ එක්කෙනෙක් ඇවිල්ලා බැලියේ මමත් ඉපදුනේ ලංකාවේ උඹ එකක් දැනගෙන මනුස්සෙක් කැටියට කතා කරන්න පුරුදු වෙයක් අනිත් එක මේක ජනාධිපතිතුමාගේ වැරද්දක් නෙවෙයි ඊටපු අය කරලා තියෙන කුමන්ත්‍රණයක් අයින්තක යම්මා උඹත් ගෑණියෙක් නේ දරුවෙක් විදියට උඹගේ දරුවෙක් විදියට ඉතලා බලපන් ඒ දරුවාගෙන එතකොට ඒ වේදනාව මොනවද කියලා උඹට තේරෙයි අන්තිම වතාවට කියන්නේ උඹත් පට්ට බැල්ලියෙක් මට බැල්ලි කියනවා නම් උඹත් බැල්ලියෙක් අමතක කරන්න එපා